ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அரிசி மாவுங்க இது, இது வந்து நம்ம புழுங்க அரிசி மாவு. ஊற வச்சு நான் வந்து மாவு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாவா இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கெட்டி பதத்தில் அதை அரிசி எடுத்திருக்கேன். வெறும் அரிசி மாவு நான் இது வந்து கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பரான கார கொழுக்கட்டை. அதுக்கு இப்போ தேவையானது பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையா இந்த வாசனையாக இருக்கும் நல்ல, அதுக்காக கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் ரெண்டுமே காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய் கருவேப்பில சேர்த்தாச்சு. மாவுல வந்து உப்பு போடல, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எங்கது வடுது, தேவையான அளவு பெருங்காயம், பல்லியது நல்லா நம்ம வதக்கிட்டு இந்த அரிசி வச்ச மாவையும் இதில் சேர்த்துடலாம். சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவும் துணி சேர்த்துடலாம். இது ஒரு பருத்தி பருத்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கையில் நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, நான் ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கலந்துட்டேன். எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம கொழக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தை நம்ம வச்சு எடுத்துடலாம். அரிசி மாவுலே செய்யலாங்க, ஆனால் வந்து நாம் அரிசி ஊற வச்சு நம்மளே வந்து வீட்டில் ஊற வச்சு செய்யும்போது இந்த மாதிரி செய்யும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் மேல் தட்டில் வைக்கலீங்க, கீழே இருக்கிற தட்டில் மட்டும் வச்சுருக்கேன். வச்சு நாம் துணியை ஒன்று போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும், வேகட்டும்.
army வந்துருச்சு பாருங்க அருமையான குழக்கட்டை கார குழக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும் பாருங்க அருமையா வெந்துருச்சு நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்ங்க நீ வந்து அடிக்கடி 10 15 நிமிஷம் நான் சொன்னேன் நீ பார்க்கவேண்டாம் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடிக்கடி பார்த்துக்குங்க பார்த்து நமக்கு வந்து மாவு தொட்டு பார்த்தா வந்து ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் குத்தி கூட பார்த்துக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜிஜி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்